அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் கிருஷ்ணா. அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஓன் ஹாப்பினஸ். உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் டேக் சார்ஜ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே, உங்களோட சந்தோஷம் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள், நீங்கள், நீங்களே தான். உங்களால் மட்டும்தான் உங்களோட சந்தோஷமானது உண்டாகும், உருவாகும். ஸோ அந்த சந்தோஷங்கள் நீங்கள் தான் சந்தோஷத்திற்கு முழு காரணம் என்பதற்கான 7 யுக்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த 7 யுக்திகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபார் ஹூ யூ ஆர். நீங்கள் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட்னா ஒத்துக்கோங்க, நான் இது தான், எனக்கு வந்து இது வரும், இது வராது, இதுதான் நான், எனக்கு இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்க, வீக்காக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, டேலண்டடாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, டேலண்ட் இல்லைனாலும் ஏற்றுக்கோங்க, இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளேயுமே இருக்கும். ஒவ்வொரு மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அந்த தனித்துவத்தை நினைத்து கொண்டு நீங்கள் உங்களை ஏற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களை இதுதான் நானும் ஏற்றுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சந்தோஷமானது உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் பிளேமிங் அதர்ஸ். மற்றவங்க கிட்ட இருந்து குற்றம் குறைகளை தவிர்க்கவும். குறைகளை பேசுறது, அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களோட சுயத்தை இழந்து விடுவீர்கள். இதுதான் உண்மையான உண்மை. ஸோ மற்றவங்க எப்படி இருந்தாலும் என்ன, நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள நல்லா பிரச்சனையை பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் உங்களை அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சிச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழியை யோசித்து அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சுயமானது வெளிப்படும். அதை விட்டுட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சுயமானது ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும். ஏன்னா அவங்க தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க, அவங்களால நீங்கள் அட்டாக் ஆகிடுவீங்க. அதுதான் உண்மையான உண்மை. ஸோ நீங்கள் உங்களை அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு சந்தோஷமானது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கோ ஆஃப்டர் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு பின்னாடி நீங்கள் போய் கொண்டுருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மற்றவங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சந்தோஷம், சில நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், சில நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்காது. இதை நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுனால மற்ற நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக மாறுவாங்க. இதுதான் உண்மையான உண்மை. அதாவது இப்போ உங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோல்ஸ் நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சந்தோஷம் வரும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து சந்தோஷத்துக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடும். டோன்ட் டிபெண்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் தான் 5th பாயிண்ட். அதாவது ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் அப்படின்னா சிற்றின்பங்களை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அதை சார்ந்து இருக்காதீங்க. சிற்றின்பங்கள் சிறிது நேரம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் இழந்துடாதீங்க. சிறிது நேரம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம்னா என்னென்னா, சில பேர் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ டூர் போகிறாங்க, எல்லாம் அவுட்டிங் போகிறாங்க, எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, அவங்கெல்லாம் அது வாங்கிட்டாங்க, நம்மளால் அது வாங்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. இதெல்லாம் சிற்றின்பமான சந்தோஷம் தான். இது வந்து பெரிய சந்தோஷத்தில் உங்களுக்கு லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ஸை ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை. ஸோ இந்த சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களை தானே கஷ்டப்படுத்திக்காதீங்க. இதெல்லாம் வாஸ் ஜஸ்ட் எ ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் தான். ஸோ அந்த லாங் டேர்ம் ஹாப்பினஸை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும். லாங் டேர்ம் ஹாப்பினஸ்னாலே உங்களோட கோல்ஸாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னாலே அதே லாங் டேர்ம் கோல் ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க. அப்புறம் வந்து 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் கம்பேஷன். ப்ராக்டிஸ் கம்பேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவிகள் பண்ணுங்கள், உதவிக்கரங்களை உங்களோட உதவிக்கரங்களை யாருக்காவது கொடுங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களோட ஹாப்பினஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, புட் எ ஸ்டாப் டு நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டினா என்னென்னா, நெகட்டிவான வைப்ரேஷன் வரக்கூடிய இடத்துக்கு போக்குறதையும், நெகட்டிவான விஷயங்கள் யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து இருந்தீங்க அப்படின்னா கூட சந்தோஷம் கண்டிப்பாக வரும். ஏன்னா நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் நம்மளை வந்து சாக்குக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஹாப்பினஸ் அப்படின்ற
அப்படின்றது இது இட் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். வெளியிருந்துக்க கிடக்கக்கூடியது வந்து சந்தோஷம் கிடையாது. நம்ம நமக்குள்ளேயே நம்ம உள்ளிருந்து கொண்டு தேடிக்கொண்டோம் அப்படின்னா சந்தோஷமானது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷத்தை நீங்கள் வெளியே தேட வேண்டாம். உங்ககிட்டயே இருக்குது சந்தோஷம், நான் தான் என்னோடய சந்தோஷம் அப்படின்னு டேக் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் காட்சியுமே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.